படம் எப்படி ப்ரோ? நான் சூப்பரா இருந்துச்சு. மியூசிக்ல எப்படி ப்ரோ? நல்லா இருந்துச்சு. அஜய் ஞானத்தை நல்லா பண்ணியிருக்காரோ? ஆ, நல்லா பண்ணியிருக்கேன். நல்லா பாட்டு கேட்டேன். ஐயா படம் எப்படி? படம் நல்லா இருக்கு. டிமாட்டி படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? கிடையாது, தொடர்ந்து கூட பார்க்கலாம். சார் நீங்க தான் சார் அந்த ஆக்டர். ஆமா ப்ரோ. படம் எப்படி இருக்கு பார்க்கலாம் ப்ரோ? படம் எப்படி ப்ரோ? அஜய் ஞானம் எப்படி பண்ணியிருக்காரு ப்ரோ? படம் எப்படி? நல்லா இருந்துச்சு. ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. அஜய் ஞானத்தை நல்லா பண்ணியிருக்காரு. பார்ட் பண்ண விட செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்குங்களா? இது நல்லா இருக்கு ப்ரோ. படத்துல சிஜில சிஜில தான் படமே இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்துச்சுங்களா? இது நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ப்ரோ. அருண் அதுக்கப்புறமா வந்து இந்த இதுல யாரோ ஒருத்தர் லைக் எண்டில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, லீடு கொடுத்துருக்காங்க அடுத்த பாட்டுக்கான ஒரு லீடு மாதிரி. இவ நம்ம எல்லாம் நினைச்சுவோம் டிமாண்டி தான் இதுன்னு, வேற ஒருத்தர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அது வேணா ஒரு அடுத்த பாட்டை வர வைக்கணும், எல்லாரும் பார்த்து வந்து பார்க்கணும் யாருன்றது அளவுக்கு. இப்போ கட்டப்பா பாகுபலி வந்துச்சுல, கட்டப்பா ஏன் கொள்ளாங்க அந்த மாதிரி வந்து இங்க அடுத்த பாட்டுக்கு ரெடி. அஜயஞானம் போன படத்துல கொஞ்சம் நல்லா பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துல எப்படி பண்ணீங்க? நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இந்த கண்டினியூட்டி கரெக்ட்டா மெயின்டெய்ன் பண்ணிருக்காரு. இந்த 1 அண்ட் 2 க்கு எப்படி நம்ம ரெண்டு அருள் இது எப்படி வந்து கண்டினியூட்டி மெயின்டெய்ன் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம், அந்த கண்டினியூட்டி நல்லாவே மெயின்டெய்ன் பண்ணிருக்காரு.